Hi friends, welcome to 90s Kids Kitchen. In our kitchen, pineapple flavor fresh cream cake is made. Let's see in the pineapple flavor fresh cream cake is made. இந்த கேக் செய்யறதுக்கு முதல்ல வந்து விப்பிங் க்ரீமை நம்ம பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஃபியானோ பிராண்ட்லேருந்து இந்த விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே பைனாப்பிள் ஃப்ளேவரில் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே போல் க்ரீமும் நல்லா ஃப்ரீசரை வச்சு சில்லுன்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 5 ட்ராப்ஸ் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இது நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இதில் சுகர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி அதில் ஆடாக இருக்கும். பைனாப்பிளோட அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக நம்ம எசன்ஸ் சேர்த்துருக்கோம். நல்லா க்ரீம் வந்து திக்காக வரணும், திக்காக வர வரைக்கும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் பீட் பண்ணிங்கனாலே போதும், இது போல் வந்து நல்லா திக்காக வந்துடும். இந்த பவுலில் நீங்கள் தலைகீழாக திருப்பினா கூட அது வந்து கீழே கொட்டாது, அந்தளவுக்கு இருக்கணும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு கேக் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். இப்போ இதை 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். முதல்ல ஒரு லேயர் வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம இதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எதுக்காக அப்ளை பண்ணுறோம்னா அப்போனா கேக் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போது சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லேயராக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது போல் க்ரீமை நல்லா ஈவன் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃப்ரூட் க்ரஷ் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேக் பண்ணுறதுனால ஸோ பைனாப்பிள் ஃப்ரூட் க்ரஷ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதில் இருந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கேக் மேலே வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் செய்கிற கேக்கை பொறுத்து அந்த அளவை பொறுத்து நீங்கள் ஃப்ரூட் க்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனோ அல்லது டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு இப்போ இந்த கேக்கையும் நம்ம சுகர் சிரப்பை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரூட் க்ரஷ் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இதே போல் 3 லேயருக்கும் ரிப்பீட்டடாக இதே ப்ராசஸ் பண்ணி கேக்கை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயரையும் விப்பிங் க்ரீம் வச்சு கேக் தெரியாத மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா பைனாப்பிள் ஃப்ரூட் க்ரஷ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு பதிலாக வேறு என்ன ஃப்ளேவர் வேணாலும் செய்யலாம். நிறைய ஃப்ரூட் க்ரஷ் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஃப்ரூட் க்ரஷ் இருக்கும், கிவி இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, சாக்லேட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதுக்கு போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போது 3வது லேயர் கடைசி லேயரையும் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஈவனாக ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வெளியில் தெரிகிற பாட்டை, ஸோ அதனால் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கோட மேல் பாட்டத்தில் நல்ல க்ரீம்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ சைட்ஸில் இருக்க க்ரீம்ஸ்லாம் இந்த மாதிரி முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விப்பிங் க்ரீம்ஸ்லாம் எடுத்து இது போல் வீடியோவில் காட்டுற மாதிரி சைட்ஸையும் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கேக்கோட பகுதி பெருசாக வெளியில் தெரியக்கூடாது, ரொம்ப சின்ன சின்னதாக அங்கங்கே லைட்டாக தெரிஞ்சால் பரவாயில்ல, ரொம்ப தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீமை வச்சு நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல் சைடு எல்லாத்துலேயுமே கேக்கு தெரியாத மாதிரி அந்த க்ரீமை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பேச்சுல நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுற அந்த ஸ்பேச்சுல இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேச்சுலாகவும் இருக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த க்ரீம்லாம் இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த க்ரீம்லாம் எடுத்து அந்த பவுலுக்கே போட்டுடலாம். இது போல் வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கணும், சைடில் இது மாதிரி ஸ்மூத் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ரீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நியூட்ரல் ஜெல்னு சொல்லுவாங்க, அந்த ஜெல்லில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் கலர் வரணுன்றதுக்காக இந்த ஜெல்லில் கேக் மேலே வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் அதே பைனாப்பிள் ஃப்ரூட் க்ரஷ்ஷையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் இல்லாதவங்க ஃப்ரூட் க்ரஷ்ஷையே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லில் கேக் மேலே போர் பண்ணிவிடுங்க. போர் பண்ணிவிட்டு ஸ்பேச்சில் வச்சு இது போல் ஈவனாக எல்லா சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
எனக்கு வந்து கேக் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் வேணுன்றதுனால நான் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் இது பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி கேக் வேணுமோ அது போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். டெக்கரேஷன் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டேன் டேபிள்லேருந்து கேக்கை எடுத்துட்டு ஒரு கேக் போர்டுக்கு வந்துட்டு கேக்கை மாற்றிடலாம். இப்போ இந்த கேக் மேலே உங்களுக்கு விருப்பப்படுற எந்த டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வயலட் கலர், அதாவது பர்பிள் கலர் வந்து எடுத்திருக்கேன். பர்பிள் கலரில் ரோசஸ் என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் நாசல்ஸ் வச்சு தான் நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளவர் நாசல் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன ரோஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி கேக்கை வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேஷன்றது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாசில் வச்சு முதல்ல மொட்டு மாதிரி வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக உள்ளே ரெண்டு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் இந்த போல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரோசஸ் வந்து கற்றுட்ருக்கேன். நானுமே கொஞ்சம் பிகினர் தான். வீடியோ பாருங்கள். நீங்களுமே இது போல் விப்பிங் க்ரீம்லேயே ரோசஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போது ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேக் மேலே வந்து வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ரோசஸும். ரோசஸ் வந்துட்டு எப்படி எடுத்து வைக்கணும்னா, சிசர் இருக்க இல்லையா கத்திரிக்கோள், அதை வச்சு ரோசஸை லிஃப்ட் பண்ணி இது போல் தான் நம்ம கேக் மேலே வந்து வைக்கணும். இப்போது அதே விப்பிங் க்ரீமில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு லீவ் டிசைன் கொடுத்துக்கலாம். என்கிட்ட லீவ் நாசில் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த வெறும் பைப்பிங் பேக்கை கட் பண்ணிவிட்டு லீஃப் மாதிரி டெக்கரேட் வந்து பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லீஃப்க்கான அந்த நாசில் இருந்ததுன்னா இன்னுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கேக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். டெக்கரேஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் பிடிக்கலனா அந்த பைனாப்பிள் க்ரஷ்ஷை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் கேக்காவது செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் டேஸ்ட் சேர்க்கணும்னா கூட அப்படி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ப்ராசஸ் எல்லாமே இது போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து பீசஸ் கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.